ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை விருந்து. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சுண்டக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சுண்டக்காயை குழம்பு செய்யும்பொழுது கூட தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு வந்து கிடைக்காது முழுசாக. இந்த மாதிரி செய்யும் பொழுது அதோட சத்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சுண்டக்காயும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. கசப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நம்ம சுண்டக்காயெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுண்டக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா நசுக்கிக்கலாம். உங்ககிட்ட உரல் இல்லை அப்படின்னா மத்து வச்சு கூட ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் நசுக்கிக்கலாம். நல்லா நசுக்கிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். போட்டு நான் வந்து இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நசுக்கி தண்ணியில் போட்டாச்சு. இதை நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நசுக்கி அலசி வச்சுருக்க சுண்டக்காயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனால் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் 1/4 சைஸ் வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்மக்கிட்ட கல் சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை கடையிற மாதிரி. இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மூடில் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம கீரைலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, உளுந்து, அப்புறம் சீரகம் இதை வந்து ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். கூடவே 3-4 பல்லு பூண்டை வந்து தட்டிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1-4 காஞ்சி மிளகாயும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை கடைஞ்சி வச்சுருக்க கடையில் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கடையும் போதே நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணுறேன். கடையும் போதே நம்ம உப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சா போதும். நான் வந்து இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறேன். ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இது. இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குழம்பாக வைக்கும்போது கூட நம்ம சுண்டக்காயை வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இதில் நம்ம அப்படியே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். கசப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.